வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். ஒரு திங்கட்கிழமை மாலை நேரத்தில் ஒரு ஹாப்பி நியூஸோட நான் ஒரு வீடியோ, என்னன்னா கல்யாணமாகி 3 வருஷம் ஆன ஒரு பேஷண்ட் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தாங்க. அப்போ என்னன்னு பார்க்கும்போது டியூப் பிளாக் இருக்கு. அவங்களோட ரிப்போர்ட் காமிச்சிருமா? அவங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ், பைலேட்ரல் சாக்லேட் சிஸ்ட் ஆஃப் ஓவரிஸ் இருந்துச்சு. அதுக்கு அவங்க சர்ஜரி போயிருக்காங்க. அப்போ சர்ஜரி போகும்போது லெஃப்ட் டியூபல் பிளாக், ரைட் டியூப் பார்ஷியல் பிளாக் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டோட அதுக்கப்புறம் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. இதை ஷேக் ஆகாமல் எடுத்தியா அன்னைக்கு? கிளியராகவே இல்லை, நீ எடுத்தது கிளியராக இல்லை, தெரியுதா? ஓகே, லெஃப்ட் டியூபல் பிளாக், ரைட் டியூப் பார்ஷியல் பிளாக். அதுக்கப்புறமா 4 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் 2-5 இன்னைக்கு ஸ்கேன் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதில் போத் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் ஆர் பேட்டன்ட். மைல்டு லெஃப்ட் பெரி டியூபல் அடேஷன்ஸ்னால் குடல் லைட்டாக அந்த டியூப் வந்து லைட்டாக அடேஷன்ஸாக ஒட்டி இருக்கிறது, அது இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வந்து அதோடைய அலைகள் அந்த மொட்டிலிட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதையும் கரெக்ட் பண்ணோம்னா எக்கு, ஒரு நிமிஷம் உட்காருங்க. நம்ம ஹியூமன் பாடியில் சுவிட்சு கிடையாது. இப்போ சுவிட்ச் போட்டோடனே மேலே டேங்கில் போய் தண்ணி ஏறுற மாதிரி இந்த ஃபெலோஃபியன் டியூப்ன்றது வந்து ஒரு அலை மாதிரி புஷ் பண்ணணும் எக்கை. இந்த மாதிரி அட்டேஷன்ஸ் இருக்கிறதுல அது இப்போ பிளாக் எடுத்துட்டனாலும் அந்த எக்கு புஷ் ஆகி வந்து உயிரணுக்கள் போய் சேர்ந்து கருத்தரிச்சு அந்த கருத்தரிச்ச உயிரணுக்கள் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே தள்ளுறதுக்கான இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த டியூபல் பிளாக் இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் கடைசி? ஐவிஎஃப் கன்செப்ஷன். ஐவிஎஃப் பண்ணி தான் மாசம் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு எந்த மருந்துமே கிடையாது அப்படின்னு சொல்கிற எல்லாத்துக்குமே ஒரு நிமிஷம் ஹோமியோபதியில் ஏதாவது மருந்து இருக்கான்னு ஒரு பக்கத்தில் இருக்க டாக்டர் போய் ரீச் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த டியூப் ரெண்டுமே இப்போது சரியாயிடுச்சு. அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயோட உலகம் போற்றும் பிள்ளையா, அவங்களுக்கு இவ்வளோ நீள முடியும் இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கள மாதிரியே ஒரு குட்டி பொம்பளை பிள்ளை தேவதை மாதிரி பிறக்கணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு ரொம்ப பெருமையாக உட்காந்துருக்காரு. சீரியஸாக ரொம்ப அழகான ஒய்ஃப் அவங்களுக்கு. இந்த ப்ராப்ளம்னால அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கவலையாக சோகமாக இருப்பாங்க. இன்னைக்கு பண்ணிட்டு அவ்வளோ பெயின் இருக்கு, ஆனால் ஹாப்பியாக சிரிச்சுட்டு வந்து உட்காந்தாங்க. எனக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஹாப்பி நியூஸ் தான் மேம். அவங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அப்போ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரில. கடவுள் சீக்கிரம் எவ்ரி உமன், உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தன் கர்ப்பப்பையில் ஒரு கருவை சுமக்கிறதுக்கான தகுதி இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து குறைகள் கிடையாது, தீர்க்க வேண்டிய விஷயங்கள். அதெல்லாம் குறைகளாக பார்க்காம சரி பண்ணி எல்லாரும் ஹாப்பியாக குழந்தைங்களோட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடவுளை. லவ் யூ ஆல், நன்றி.